ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹரிணி கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுறா புட்டு. சுறான்றது ஒரு மீன் வகை தான், இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது பாருங்கள், ஒரு ஒரு முழு மீனை வாங்கி நான் இது மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வேக வச்சிடணும். வேக வைக்கிறதுனா ரொம்ப வேக வைக்காதீங்க, ஒரு அளவுக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சா போதும். நான் எந்த பதத்தில் இருக்கணுன்றதும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வெந்துட்டுருக்கேன். இது என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்கணுன்றதும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஒரு 4 கோல ஸ்பூனும் எடுத்து நீங்கள் இப்படி குத்தி பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி புட்டு கூட பார்த்தா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் உரித்து இதை புழியணும். நான் இது வந்து சூடு கம்மியானதும் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ எப்படி தோல் உரிக்கிறது நான் காட்டுறேன். இது மாதிரி உரிச்சாலே வந்துடும். நடுவில் ஒரு போன் இருக்கும், அந்த போனும் நீங்கள் சேர்த்து சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் லைட்டாக புழியணும். புரிஞ்சிங்கன்னா இதில் தண்ணி இருக்கும், அதனால் லைட்டாக புழியணும். புரிஞ்சிங்கன்னா இப்படி எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்படி தண்ணி புழிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த உதிரி உதிரியாக வரும். பாருங்க, கொஞ்சம் அழுத்தி புரிஞ்சுக்கோங்க. இது கைதான் யூஸ் பண்ணோம், வேறு வழி இல்லை. அந்த மாய்ஸ்சர் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டு இப்படி போட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். எல்லா மீனையும் அதே மாதிரி உரிச்சிக்கிட்டு புரிஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹரிணி கிச்சனில் செய்ய போகிறது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தோலை எப்படி உரித்து எப்படி புழிஞ்சு எப்படி வேக வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது வெங்காயம், வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி, கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், பச்சை மிளகாவை வந்து ரெண்டாக ஸ்லிட் பண்ணி அதை ஹாஃப் ஹாஃபாக போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட அரிஞ்சிக்கலாம், ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்கன்றதால நான் இந்த மாதிரி பெருசாக போட்டிருக்கேன். ஸோ பசங்க எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இது பூண்டு, பூண்டும் அதே மாதிரி தான் ரெண்டாக ஸ்லிட் பண்ணி உருக்கி ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக இப்படி உரித்து வச்சுருக்கேன். இது உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கடுகு, இது மட்டும்தான் நமக்கு தேவை. அப்புறம் எண்ணெய். இப்போ நான் வெங்காயம் சேர்க்கிறேன். இந்த 1 கப் வெங்காயமும் வெங்காயத்தை அடிச்சேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்மகிட்ட உப்பு சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்குறது மட்டும்தான் வேலை. வெங்காயம் வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே பாருங்க, டிரான்ஸ்மிஷன் பார்த்தா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை செய்யலாம். இது நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மறக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்க்கலாம். இது அடைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த
சுறா புட்டை வேக வச்சதால் நமக்கு வெறும் இதெல்லாம் வதங்கினாலே போதும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே சுறா புட்டை ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டாலே ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த சுறா புட்டை வந்து ப்ரெக்னென்சி அதாவது டெலிவரி ஆனவங்க சாப்பிட்டா பால் சுரக்கும், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் டெலிவரி ஆனவங்க இது சாப்பிடுவாங்க, தெரியாதவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷை பார்த்து எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு சாப்பிடுங்க. இப்போ காரத்துக்காக ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இதை வந்து நான் ரெண்டாக ஸ்லிட் பண்ணி முதலே சொன்ன மாதிரி ஸ்லிட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக. பெரியவங்க தான் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது சீஸில் ஆட் பண்ணால் கொஞ்சம் காரம்லாம் இறங்கும். இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்களாம் இருந்தீங்கன்னா, பெப்பர் சாப்பிட்டீங்கன்னா பச்சை மிளகாவை பாதியாக சேர்த்துட்டு கடைசியாக கடைசி ஸ்டேஜில் புட்டு அதாவது மீனை போடும்போது கொஞ்சம் பெப்பர் தூளையும் சேர்த்துட்டு மிக்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பெப்பர் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை மிளகாவே முழுசாக சேர்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எப்படி தான் பிடிக்கும். ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் சோரா போட்டு சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோடைய போன் எல்லாமும் சேர்த்துக்கணும். சில பேர் அதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்க நல்லா கலந்துட்டேன். நான் சொன்னேன் போன் பீஸ், அது இது தான். அதாவது நடுவில் நடுவில் மீனோடைய நடு எலும்பு, அதுக்கப்புறம் வாயோடைய எலும்பு, இதெல்லாம் போடுவாங்க, போட்டு தான் செய்வாங்க. ஸோ போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட். சில பேர் அதை விருப்பப்பட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ இப்போ நான் கருவேப்பிலை கடைசிக்கு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சேன்ல, அந்த கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம்.